திருமணத்தின் போது அழகாக இருந்த பெண் மருத்துவர் சைலஜாவின் முகத்தை திருமணமான முதல் நாளே அவரது கணவர் அலங்கோலப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அடுத்த கங்காதர நல்லூரை சார்ந்த சைலஜா என்ற இளம் மருத்துவருக்கும் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் ராஜேஷ் என்பவருக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை திருமணம் நடந்தது. 60 லட்சம் செலவில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட திருமணத்தை தொடர்ந்து அன்றைய இரவு பெண் வீட்டில் தங்கினார் மாப்பிள்ளை. முதலிரவு அறைக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே மாப்பிள்ளையின் செயல்களை கண்டு பயந்து வெளியே வந்துள்ளார் சைலஜா. ஆனால் அவரை சமரசப்படுத்தி மீண்டும் அறைக்குள் அனுப்பியுள்ளனர் உறவினர்கள். அந்த அறையில் சைலஜாவின் ஆடைகளை களைந்து இரும்பு ராடு கொண்டு அவரை வெறித்தனமாக தாக்கியுள்ளார் ராஜேஷ். உடலில் பலத்த காயமடைந்த சைலஜாவின் அலறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது குறித்து சைலஜா கூறும்போது அறைக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே மாப்பிள்ளையின் செயல்பாடுகள் திருநங்கி போல இருந்ததாக பெற்றோரிடம் சொன்னேன். 12:30 வந்த அவரது பெற்றோர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ பழகிக்கொள் என்றனர். மேலும் அவரிடம் திருமணமாகிவிட்டது, இவளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னதால் அவர் என்னை அறைக்கு இழுத்துச் சென்று இரும்பு ராடால் என் உடல் முழுவதும் கொடூரமாக தாக்கினார் என்று கண்ணீருடன் கூறியுள்ளார் சைலஜா. பலத்த காயமடைந்த சைலஜாவை மேல் சிகிச்சைக்காக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதற்கிடையே சைலஜாவை தாக்கிய புதுமாப்பிள்ளை ராஜேஷை சுற்றி வளைத்த உறவினர்கள் தர்ம அடி கொடுத்து சித்தூர் காவல் நிலையத்திற்கு ஒப்படைத்துள்ளனர். பள்ளியில் மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் கண்ணியமிக்க ஆசிரியர் பணியில் இருக்கும் வெறியன் ராஜேஷ் திருமணம் முடிந்த அன்றே அரக்கத்தனமாக நடந்து கொண்ட செயலை பெண் உரிமை அமைப்புகள் வன்மையாக கண்டித்துள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.